இந்த வீடியோல மிக மிக முக்கியமான ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை பத்தி நம்ம இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனை அப்படிங்கிறது இந்திய உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இது எதற்காக நிறுத்தி வச்சிருக்காங்க, அதே மாதிரி நீதிபதிகள் இது குறித்து என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற முழுமையான தகவலை வந்து பார்க்க போறோம். எதற்காக இந்த 2 ஆண்டு சிறை தண்டனை அப்படிங்கிறது ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் தற்பொழுது நாடாளுமன்றத்திற்கு திரும்பலாம் எனவும், ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பங்கேற்கலாம், தேர்தலில் போட்டியிடலாம் என பாத்தீங்கன்னா தற்பொழுது வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க. இதை பற்றிய முழுமையான தகவலை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்திய உச்சநீதிமன்றம் ராகுல் காந்திக்கு அவதூறு செய்ததாக கூறி வந்து 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிருந்தாங்க. மீண்டும் அவர் வந்து எம்பி பதவியில் நீடிக்க முடியாத வண்ணம் பாத்தீங்கன்னா சில தீர்ப்புகளும் வந்து வழங்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து வந்து பொது தேர்தலிலும் வந்து போட்டியிட முடியாத வகையில பாத்தீங்கன்னா தீர்ப்பு வந்து வழங்கியிருந்தாங்க. இந்தியாவின் எதிர்கட்சியில் முக்கியமான ஒரு கட்சி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி. இந்த காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்கள் ராகுல் காந்தி வந்து இருக்காங்க. இதுல வந்து அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக வந்து இந்த குற்றச்சாட்டு விதிக்கப்பட்டது என அவர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது மார்ச் மாதமே பாத்தீங்கன்னா, அதாவது 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படிங்கிற இந்த தீர்ப்பு வந்து மார்ச் மாதமே வந்து விதிக்கப்பட்டது. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து எதற்காக வந்து கொடுத்துருக்காங்க, மேலும் வந்து இந்த அவதூறு வழக்கு வந்து எதற்காக வந்து தொடர்ந்து அவங்க கொண்டு போனாங்க அப்படிங்கிற முழுமையான தகவல் தற்பொழுது வந்து பார்க்க போறோம். ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவரான பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மோடி என்ற பெயரில் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவதூறு பண்ணதான் பாத்தீங்கன்னா தீர்ப்பு அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. மேலும் வந்து பிரதமரின் சொந்த மாநிலமான குஜராத்தில் உள்ள ஒரு கீழ் நீதிமன்றத்துல தான் இது வந்து விசாரணைக்கு வந்துச்சு. இந்த இடத்துல தான் வந்து இந்த 2 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு வச்சிருந்தாங்க. மேலும் வந்து அந்த இடத்துல வந்து எம்பி பதவியிலிருந்து ராகுல் காந்தி நீட்டிக்க முடியாது அப்படிங்கிறதையும் வந்து அந்த இடத்துல வந்து கூறியிருந்தாங்க. இனி வரக்கூடிய பொது தேர்தலிலும் அவர் போட்டியிட தடயம் பாத்தீங்கன்னா விதிச்சிருந்தாங்க. வருகின்ற 2024 ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வந்து தேர்தல் நடைபெற இருப்பதாக வந்து தகவல் அப்படி வெளியாயிருக்கு. அப்படிதான் வந்து எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ராகுல் காந்தி மேல்முறையை செஞ்சதுனால வந்து இந்த வழக்குல தற்பொழுது அவருக்கு வந்து தீர்ப்பு கிடைச்சிருக்கு. குஜராத் நீதிமன்ற தடையை வந்து நீக்க மறுத்ததுனால வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. மேல்முறையீடு பண்ணதுனால வந்து உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தற்பொழுது இதற்கான ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பில் தான் இவருக்கு வந்து இந்த 2 ஆண்டு சிறை தண்டனை அப்படிங்கிறது தற்பொழுது வந்து நிறுத்தி வச்சிருக்கிறதா அந்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலும் வந்து போட்டியிடலாம் என தெரியப்பட்டிருக்கு. மேலும் வந்து ராகுல் காந்தியின் இந்த கருத்துக்கு வந்து நீதிபதி பி ஆர் கவாய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, ராகுல் காந்தியின் கருத்துக்கள் நல்ல ரசனை நிலை மற்றும் பொது மேடையில் அவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த தண்டனை ராகுல் காந்தி மட்டுமல்ல அவரை தங்கள் தொகுதியின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்த வாக்காளர்களையும் தண்டித்ததற்கு சமமாகும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது இந்த தண்டனை வந்து யார் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து 3 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் தான் வந்து இதை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் பொறுத்தவரை வந்து இந்த 2 ஆண்டு சிறை தண்டனை அப்படிங்கிறது தற்பொழுது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் வந்து போட்டியிடலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. இந்த தீர்ப்பில் இருந்து எல்லாருக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துருக்கும். இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே போகணும்.